நமஸ்காரம் 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 நமஸ்காரர்களே, நீ அதுவானால் அது உன்னை வழிநடத்தும். எதை நினைக்கிறாயோ அதுவாக மாறுகிறாய். எப்பொழுதும் என்னன்னு கேட்டீங்கன்னா, சில கான்செப்டை நம்ம மைண்ட்ல வச்சுட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லைஃப்ல மேல வரணும்னு நினைச்சால் கண்டிப்பாக என்னன்னு கேட்டா லைஃப்ல மேல வரலாம், தவறு எதுவும் கிடையாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நோய் சம்பந்தமானது எப்படி சால்வ் ஆகுது, இந்த கடன் சம்பந்தமானது எப்படி சால்வ் ஆகுது, எப்படி சால்வ் பண்றதுக்கு உண்டான வழிவகைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். இவர்கள் இயற்கையாகவே, இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இயற்கையாகவே சிறு பிள்ளைத்தனமாக பேசுவார்கள், திரும்ப போய் மாட்டிப்பார்கள். இவர்களுடைய பலவீனத்தை மறைத்து வைக்க தெரியாது. ஏதோ ஒன்னு சொல்லிடுவாங்க, இல்லைங்க இந்த பக்கம் பிரச்சனைங்க, இந்த பல்லு சொத்தையாச்சுங்க, இங்க பாருங்க இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, இங்க பாருங்க இடுப்புல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி இவரோட பலவீனத்தை இயற்கையாகவே அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த என்ன கேட்டா பர்ச கூட மறந்துட்டு வந்துருவாங்க, ஆனா தலைவலி மாத்திரையை மட்டும் நான் கேட்டா அப்படியே எடுத்து வந்துருவாங்க. காரணம், இவர்களுக்கு அதிகமாக தலைவலி ஏற்பட்ட வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்ற கணக்கு இருக்கு. கூடவே இவர்கள் இந்த தாம்பத்திய விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் தேவை, இல்லை என்றால் அவர்களுக்கு தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. உடம்பு கொஞ்சம் குண்டாகுது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா பாத்து கீத்து டாக்டர் பார்த்து செக் பண்ணி உடம்ப கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை என்றால் அப்படியே ஒரு மாதிரி பலூன் மாதிரி ஊதி விடுவார்கள். யாரு? இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள். அதாவது எந்த ஒரு வேலையும் யாராவது ஒரு குறிப்பிட்ட ஆளுகிட்டே ஒப்படைக்கூடாது, அந்த ஒரு வேலையை நாலு பேர்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லை என்றால் நாளைக்கு ஃபியூச்சர்ல இவங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. இந்த நிலங்கள் ஏதாவது வாங்கப்பட்டால் கூட கூட்டுப்பட்டா இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கக்கூடாது. அப்படியே கூட்டுப்பட்டா இருக்கக்கூடிய நிலங்களை வாங்கப்பட்டாலும் உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனவன்ன அந்த பட்டாவை இவங்க பேர்ல டக்குன்னு மாத்திக்கணும், இல்லை என்றால் எதிர்காலத்தில் இவங்க கடனாளி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அது ஏற்படுத்தி விடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்கள் ஸ்கூல்களுக்கு பக்கத்தில் எனக்கு என்ன இவர்கள் நிலங்களோ வீடுகளோ வாங்கக்கூடாது.